அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். முடிவுக்கு வந்த சாத்தான் சர்ச்சை கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல இந்த சாத்தான் சர்ச்சை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இது கடைசியாக தற்போது முடிவுக்கு வந்திருக்கு. அது எப்படின்றது குறித்து அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். மணிப்பூர்ல நடக்கிற கொடூரத்தை எதிர்த்து சீமானவர்கள் பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கொடூர செயலில் ஈடுபடுற அனைவருமே சாத்தானின் பிள்ளைகள் தான் அப்படின்ற ஒரு வார்த்தை விட்டுருந்தாரு. இதனால தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல ஒரு பெரிய சர்ச்சையை போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் சீமானவர்கள் மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இயல்புக்கு திரும்புவோம் அப்படின்னு நிறைய போராட்டங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த முழு காணொலியை பார்த்த யாருமே பாத்தீங்கன்னா சீமானவர்கள் பேசியது தவறு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்டே சொன்னது கிடையாது. எதனால அப்படின்னா அந்த முழு வாக்கியத்திலுமே சீமானவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, திராவிட கட்சிகள் செய்யற துரோகத்திற்கு ஓட்டு போட்டு துணை போற நீங்களும் ஒரு சாத்தானின் பிள்ளைதான் அப்படின்ற வார்த்தை தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா பைபிள்லயும் குரான்லயும் என்ன சொல்லுது அப்படின்னா, தப்பு செய்யறவனுக்கு துணை போறவனும் திருடன் தான் அப்படின்னும், அவன் பிறகு அவர் சொல்லியதுல எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு தான் நாங்க உணர்றோம் அப்படின்னு இவங்க மூணு பேர் சொல்லியிருந்தது. நிறைய மக்களை பாத்தீங்கன்னா சீமானுடைய முழு காணொலியை பார்க்க வச்சிருக்கு. இதன் பிறகு பார்த்த அனைவருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல நாங்க சீமான ரொம்பவே தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு, அதன் பிறகு அவருடைய வீட்டிற்கே சென்று நாங்க மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நேர்காணல சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமானுடைய பொதுக்கூட்டத்துல இஸ்லாமிய உறவுகள் மேடை மேல ஏறி சீமானிடம் நன்றி சொல்லி வாழ்த்து சொன்னதும், அதன் பிறகு கிறிஸ்துவ சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாஸ்டருங்க பாத்தீங்கன்னா மேடையில ஏறி சீமானுக்கு ஆதரவாக பேசியதும் அப்படின்னு இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒரு வழியாக தற்போது முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஒரு பிரச்சனையை சீமானுக்கு எதிராக திருப்பி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே சீமானுக்கு எதிராக திருப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அனைத்து திமுக ஊடகங்களும் பாத்தீங்கன்னா ஏமாந்து போயிருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை பூகம்பம் போல வெடிச்சதற்கு முக்கிய காரணமே திமுக உடைய ஐடி விங் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த 20 செகண்ட் காணொலியை ரொம்பவே வைரலாக மாத்திருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பாராத விதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர்கள் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்ததும், அதன் பிறகு நிறைய இஸ்லாமிய சமூகத்தினரும் கிறிஸ்துவ சமூகத்தினரும் அந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு சீமானுடைய வீட்டிற்கே சென்று நன்றி சொன்னதும், அவருடைய பொதுக்கூட்டத்திலே ஏறி மன்னிப்பு கேட்டதும் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கு. மேலும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, முக்கியமான பத்திரிகையாளர்கள் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.